ப்ரோ, ஓரளவு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆயிலை. அப்பயும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது ப்ராப்ளமே என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே பாண்டிச்சேரி ஏஎம்எஸ் மோட்டார்ஸ்னு ஒன்று இருக்குது, தயவு செய்து யாருமே அங்கே போயிடாதீங்க. போனீங்கன்னா உங்கள் வண்டி ஒரு ப்ராப்ளம்னா 10 ப்ராப்ளம்லாம் வந்து நிற்கும். ஸ்க்ராட்ச் பண்ணுவானுங்க, இருக்கிற பேனல்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிருவாங்க, கேட்டால் பிளாஸ்டிக்னா உடைய தான் செய்யும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் நிறைய காமெடிலாம் பண்ணுவாங்க, பிரேக் ஆயிலெலாம் ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா கரு கருன்னு இருக்கிற பழைய வண்டியில் இந்த பிரேக் ஆயில் எடுத்து ஃபில் பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா என்னோடய பேனலை இங்கே உடச்சி வச்சுருக்காங்க, காட்டுறேன் உங்களுக்கு. அந்த பேனலை உடச்சிட்டு அழகாக என்ன பண்ணியிருக்காங்க, ஃபெவிக்விக் போட்டு அழகாக ஒட்டி வச்சிட்டாங்க. என் கண்ணு முன்னாடியே உடைக்கிறாங்க பேனலில் உட்காந்து. இந்த இடத்தெல்லாம் உடச்சி உடச்சி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டருக்கு தயவு செய்து போவீங்க, அது ஏஎம்எஸ் பாண்டிச்சேரி மேட்டுப்பாளையம். அங்கே மட்டும் போயிடாதீங்க, வண்டியும் வாங்காதீங்க, சர்வீஸும் பண்ணாதீங்க. தயவுசெய்து பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் அவஸ்தை பண்ணணும். கண்டிப்பாக ஒரு வருஷம் கழித்து இந்த எக்ஸ்ட்ரா வாரண்டிலாம் போட்டிருப்போம், அதெல்லாம் தயவுசெய்து கவரே பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேறு ஏதாவது நல்ல சர்வீஸ் சென்டர் போங்க, வேலை தெரிஞ்சவங்களுக்கு. இவங்களுக்கு வேலையும் தெரியாது, இருக்கிற பொருளும் வீணாக்கிடுவாங்க. நான் பொய்யெல்லாம் சொல்லலை, என்னுடைய நல்ல ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க, இது ஓரளவு ஃபில் பண்ணிடுறேன். எனக்கு இது கொடுக்கக்குள்ளே நல்லா ஆயில் கரு கருன்னு ஊற்றிட்டு பிரேக் லிவர் சுத்தமாக பிடிக்கல. இரு ஆல்ரெடி பிடிச்சிக்கிட்டு இருந்தது கூட சுத்தமாக பிடிக்கல சொல்கிறேன்.